ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ல என்னென்ன சப்போர்ட் பிளான் வந்து அவைலபிளாக இருக்குது, அந்த சப்போர்ட் பிளானில் எப்படி வந்து ஒரு கேஸ், அதாவது ஒரு டிக்கெட் மாதிரி நம்ம எப்படி கிரியேட் பண்ணி, எப்படி நம்மளுடைய ரெக்யூர்மெண்ட் ஆர் இஷ்யூ வந்து எப்படி வந்து ரிசால்வ் பண்ணுறது, அதோடய ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் டெமோ வந்து பார்க்கலான்னு இருக்கிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க போகலாம். உங்களுடைய ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோலில் நீங்கள் லாகின் பண்ண பிறகும் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்போர்ட் சென்டர், சரிங்களா, அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட் சென்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்போர்ட்டுக்கான ஒரு டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் பிளான், இப்போ நீங்கள் எந்த பிளானில் இருக்கிறீங்க அப்படின்றது வந்து காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளான் வந்து பேசிக் பிளான் தான். நார்மலாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னா பேசிக் பிளானில் தான் அது இருக்கும், சரிங்களா, பேசிக் பிளானில் இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா, நான் அதை கிளிக் பண்ணுறேன். சைமென்டெனிஸாக வந்து பார்த்தீங்கன்னா வியூ சப்போர்ட் பிளான்ஸ், இன்னொரு காலம் இன்னொரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சப்போர்ட் பிளான் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதையும் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேசிக் பிளானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, இதில் வந்து நாலு பிளானுக்குமே சேம் தான், அதாவது டாக்குமெண்டேஷன், ஒயிட் பேப்பர், சப்போர்ட் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே சேம் தான், கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே சேம் சொல்கிறாங்க. பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கலாம்னு ட்ரஸ்டர் அட்வைசர்லேருந்து ஆரம்பிக்குது. ட்ரஸ்டர் அட்வைசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி யூட்டிலைசேஷன் அன்யூஸ் ரிசோர்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறது, இல்லைனா ஒரு செக்யூரிட்டி குரூப்பில் வந்து நீங்கள் வந்துட்டு ஏதாவது போர்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரியான உங்களுடைய ஹை அவைலபிலிட்டி எப்படிலாம் இருக்குது உங்கள் ரிசோர்ஸ், உங்களுடைய ரிசோர்ஸில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அட்வைஸில் டிஃபால்ட்டாக எனேபிள் ஆயிருக்காது. உங்களுடைய பேசிக் பிளான்லையும் டெவலப்பர் பிளான்லையும் பார்த்தீங்கன்னா இருக்காது. உங்களுக்கு பிஸ்னஸ் பிளான் அல்லது என்டர்பிரைஸ் பிளானில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனேபிள் ஆயிருக்கும். அதில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஆல் ட்ரஸ்ட் அட்வைசரோட செக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்க முடியுன்றாங்க பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸ் பிளானில். இதுக்கு அடிஷனலாக நம்ம என்ன பண்ணணும், பிஸ்னஸ் பிளானுக்கு வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். அட்வைசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு விதமான பில்லர் வந்து உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. இந்த இருக்குங்களா, உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த ட்ரஸ்டர் அட்வைசர்ன்றதுக்கு போனீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு வந்து செக்யூரிட்டி அண்ட் சர்வீஸ் லிமிட்ஸ் இந்த ரெண்டு மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பேசிக் பிளான் டெவலப்பர் பிளானில் உங்களால் வந்து பார்க்க முடியும். சரிங்களா, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த காஸ்ட் ஆப்டிசேஷன், பெர்ஃபார்மன்ஸ், ஃபால்ட் டாலரன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும், எல்லாமே ஹைட்டில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிளான் வந்து உங்களோட பிஸ்னஸ் பிளானாவோ இல்லைனா என்டர்பிரைஸ் பிளானாவோ இருக்கணும். அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க இந்த இடத்துல பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் பேசிக் அண்ட் டெவலப்பருக்கு வந்து சேமாக தான் இருக்குது. தென் பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸில் அடிஷனலாக வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஹெல்த் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் சப்போர்ட்டில் சுத்தமாக கிடையாது. அப்போ கிடையவே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ கிரியேட் கேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா பேசிக் பிளானில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எப்படி வந்து ட்ரஸ்ட் அட்வைஸில் நமக்கு வந்து செக்யூரிட்டி அண்டு வந்து சர்வீஸ் லிமிட் வந்து அவைலபிளாக இருக்கும், சேம் திங் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லிமிட் உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். நீங்கள் சர்வீஸ் லிமிட் ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மேக் இன்சூரன்ஸ் எனேபிள் பண்ணுறப்ப நம்ம வந்து லிமிட் இன்க்ரீஸ் பண்ணும் டெடிக்கேட்டட் கோஸ்ட்டு வந்து, அது மாதிரி நீங்கள் எதாவது சர்வீஸ் லிமிட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பில்லிங், உங்கள் அக்கௌண்ட் ரிலேட்டடாக பில்லிங் ரிலேட்டடாக ஏதாவது ரீஜனில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல, உங்களுடைய பில்லிங்கில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேசிக் பிளான்லேருந்து நீங்கள் வந்து கேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பிளானை வந்து நீங்கள் ஒன்று சேஞ்ச் பண்ணி ஆகும். மினிமம் வந்து நீங்கள் ஒரு டெவலப்பர் பிளானாவது நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதான் அவங்க சொல்கிறாங்க டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் பிளானில் இருக்குது, ஆனால் அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் அவர்ஸில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதுவும் இமெயிலேருந்து மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா, சேட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடியாது, இமெயில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். செகண்ட் பிஸ்னஸ் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இமெயில் மட்டும் கிடையாது, சேட்டு, ஃபோன் இது ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். அதே தான் என்டர்பிரைஸ் பிளானுக்கும், சேட்டு ஃபோன், அதாவது நீங்கள் சேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஏடபிள்யூ ரிசோர்ஸ் யார் அவைலபிளாக இருக்காங்களோ சப்போர்ட் பர்சன்லேருந்து உங்களுக்கு வருவாங்க, அவங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணலாம். அவங்ககிட்ட நீங்கள் ஒரு உங்களுடைய மீட்டிங் இன்வைட் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லை அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஏடபிள்யூஸோட சிமி மீட்டிங் இன்வைட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்களை கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ப்ராப்ளத்தை டேரெக்டாக ஷோ பண்ணி இல்லைன்னா நேரடியாக டிஸ்கஸ் பண்ணி உங்கள் டீமோட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணலாம். அந்த மாதிரியான சேட் அண்ட் ஃபோனில் இருக்கு, நீங்கள் ஃபோன் காலில் பேசணும் அப்படின்னா அது வந்து பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸ் பிளானில் மட்டும் அவைலபிளாக இருக்குது, டெவலப்பர் பிளானில் ஜஸ்ட் இமெயில் மட்டும் வந்து நீங்கள் இது பண்ண முடியும். சரிங்களா, தென் ஹூ கேன் ஓப்பன் கேஸ் கிரியேட் பண்ணுறது யார் கிரியேட் பண்ண முடியும்னு பார்த்திங்க அப்படின்னா டெவலப்பர் பிளானில் எல்லாம் ஒன் பிரைமரி கான்டெக்ட், ஒரே ஒரு பிரைமரி கான்டெக்ட் இருப்பார், அவர் தான் கிரியேட் பண்ண முடியும். அன்லிமிட்டெட் கேசஸ் அவர் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு நம்பரால் தான் கிரியேட் பண்ண முடியும் டெவலப்பர் பிளானில். ஆனால் பிஸ்னஸ் பிளான் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் கான்டெக்ட், உங்களுடைய யாரெல்லாம் ஐஎம் யூசர் நம்ம கிரியேட் பண்ணிப்போம் இல்லையா சிங்கிள் சைன் ஆன் மூலமா, அந்த மாதிரி யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டெட் கேசஸ், அன்லிமிட்டெட் கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்க முடியும். சேம் திங் தான் என்டர்பிரைஸ் பிளானும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து கிரியேட் பண்ணி. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours, சிஸ்டம் இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 hours அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ரெண்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. அது என்னென்னா
ப்ரொடக்ஷன் சிஸ்டம், உங்களோட ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இம்பேர் ஆயிருக்குன்னா 4 hours உங்களுக்கு என்ன பண்ணும் சப்போர்ட் கிடைக்கும் சரிங்களா. பர்டிகுலராக அதே மாதிரி சிஸ்டமே டவுன் அப்படின்னா வித்தின் 1 hour உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ரிசால்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் தான் வித்தின் பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் உங்களுக்கு 15 minutes என்ன பண்ணுவாங்க உங்களுடைய பிஸ்னஸ் உடைய கிரிட்டிக்கல் சிஸ்டம் டவுனை வந்து அவங்க வந்து ரிசால்வ் பண்ணுவாங்க அப்படின்ற அசூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த கே சிவியரிட்டி வந்து கொடுக்குறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா P1 P2 அந்த மாதிரி வந்து எது வந்து ஹை ப்ரையாரிட்டி அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் டிக்கெட் கேஸ் கிரியேட் பண்ணும்போது பார்க்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஜஸ்ட் இப்போ ஒரு அக்கௌண்ட் பில்லிங் சப்போர்ட்டுக்கே போயிருங்க. இப்போ இங்கே போனீங்கனாலே எங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்க சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேட்டகரி வருது இல்லையா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சிவியரிட்டி இல்லை ஆக்சுவலாக சாரி இந்த இதில் உங்களுக்கு ஷோ ஆகலை. நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டில் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா. இதில் ஷோ ஆகலை, எல்லாமே ஜென்ரல் கொஸ்டினில் தான் இருக்குது. சிவியரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இம்பேர்டு டவுன் இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரியா. சூஸ் பண்ணிவிட்டு சப்ஜெக்டில் என்ன ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் இங்கே கொடுக்க முடியும். கீழே டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க சொன்னாங்கல்ல இமெயிலில் மட்டும் பண்ண முடியும்னாங்கல்ல பிஸ்னஸ் டெவலப்பர் பிளானுக்கு இதான் அந்த இமெயில் அப்படிங்க. ஏதாவது அட்டாச்மெண்ட் இருந்தால் நீங்கள் அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் சாட்டு ஃபோனுன்றாங்க. இந்த வெப் அப்படிங்கிறத இமெயில் நீங்கள் இங்கே ஏதாவது கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து இந்த லிமிட் இன்க்ரீஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுப்போம். நம்ம வந்து ஜஸ்ட்டு வெப் தான் கொடுப்போம். சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்மில் இந்த இங்கே இருக்கக்கூடிய டிக்கெட்லேயே அப்டேட் ஆகிடும். தென் அவங்க ஏடபிள்யூ பர்சன் வந்து படிச்சுட்டு அவங்க இந்த இமெயில் மாதிரி இந்த டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ரிப்ளை பண்ணுவாங்க. மெயிலும் உங்களுக்கு வந்துடும், அடிஷனலான மெயில் வந்து உங்களுக்கு மெயிலையும் கம்யூனிகேட் பண்ணிடுவோம். அந்த இது இமெயிலையும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருந்தால் நீங்கள் சாட்டு ஃபோன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபோன் என்ன ஃபோன் கொடுக்குறீங்களோ எப்படி நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சப்போர்ட் கொடுக்குற ஃபோன் நம்பர் கொடுப்பீங்களா அது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்லேயே கால் வரும். இல்லை அப்படின்னா சாட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய பெர்சன் வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து சாட்டில் வருவாங்க. அவங்க கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுடைய இஷ்யூ வந்து நீங்கள் ரிசால்வ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷனலாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடிஷனல் நீங்கள் வந்து பார்த்துருக்கு இந்த லிங்க் நான் கொடுக்குறேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் தனியாக டாக்குமெண்டேஷன்லேயும் இந்த லிங்க் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி எடுத்தோம் இல்லையா டாக்குமெண்டேஷன் இந்த லிங்க் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. மெயினாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது ட்ரஸ்டட் அட்வைசர் வந்து நமக்கு எந்த மாதிரி ஆக்சஸ் கிடைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் சரிங்களா. டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து சாட்டு ஃபோன் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது. தென் யாரெல்லாம் கிரியேட் பண்ண முடியும் கேஸ் அன்லிமிட்டடாக கிரியேட் பண்ண முடியும் யாரெல்லாம் கிரியேட் பண்ண முடியும். தென் கேஸ் சிவியரிட்டி ரெஸ்பான்ஸோட டைம் எப்படி இருக்கும் ஏடபிள் சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 1, 2, 3 + 4 இந்த 4 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சப்போர்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 4 தேவைக்காக தான் 4 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனியோடைய மிட் லெவல் அந்த கம்பெனியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்பெனியோட இதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பிசினஸ் சப்போர்ட்டோ இல்லைன்னா என்டர்பிரைஸ் சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. டெவலப்பர் சப்போர்ட் மோஸ்ட்லி எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப சின்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னா எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஓனாக இது பண்ணுறீங்க அப்படின்னா டெவலப்பர் சப்போர்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். காஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $29 சரிங்களா. பர் மந்த்துக்கு $29 இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 3% ஆஃப் உங்களுடைய மந்த்லி யூசேஜ் அது என்ன கால்குலேஷன் சாம்பிள் கொடுத்துருக்குறாங்க இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதாவது பிஸ்னஸ் பிளான் போனீங்கன்னா $100 வரும். அதே இது வந்து என்டர்பிரைஸ் அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா $15,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயும் சம் இது வச்சுருக்குறாங்க கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்குறாங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இதில் $29 உங்களுக்கு வந்து பொருந்தாது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா 3% வந்து இது பண்ணுறாங்க. 3% கால்குலேட் பண்ணி $60 உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க சார்ஜ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ $85,000 வருது அப்படின்னா சாம்பிள் கொடுக்குறாங்க. $85,000 உங்களுக்கு வந்து பிளைனாக $100 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஸ்லாப் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா பில்லிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்லாப் மாதிரி போட்டுருக்காங்க. எப்படி நம்ம இன்கம் டேக்ஸில் இது பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு ஸ்லாப் போட்டு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 10K வரைக்கும் 7%, அதுக்கப்புறம் 80K வரைக்கும் ஒரு 5%, அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3% அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி நீங்கள் அரௌண்ட் ஒரு $85,000 மந்த்லி பில்லு வருது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் $6,150 வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சப்போர்ட்டுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் பிளான். என்டர்பிரைஸ் பிளான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கிட்டத்தட்ட $15,000 வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். $15,000 வந்து ரொம்ப அதிகம். ஆனால் அவங்க என்ன பண்ணால் அது ஒரு லிமிட் தான். உங்களோட பில் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 million அப்படின்ற மாதிரி மந்த்லி பில் வருதுன்னா அவங்களும் இதில் வந்து நிறைய ஸ்லாப் வச்சிருக்காங்க. இவ்வளோ ஸ்லாப் வச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா $70,000 $70,000 + $500 வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நார்மலாக அந்த $15,000 அப்படின்றது கிடையாது சரிங்களா. அப்போ சப்போர்ட் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்றது ஏற்ற மாதிரி உங்களுக்கு டெவலப்பர் பிளான் ப்ளஸ் பிஸ்னஸ் பிளான் ப்ளஸ் என்டர்பிரைஸ் பிளான் மூணுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் AWS-ல என்னென்ன சப்போர்ட் பிளான் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் வந்து AWS சைட்லேருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க என்னென்ன மாதிரி காஸ்ட்டில் என்னென்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ப்ளஸ் வந்து ஒரு கேஸ் எப்படி கிரியேட் பண்ணி எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க சரிங்களா. ஓகே நம்ம இன்னொரு வீடியோவில் AWS-ல இன்னொரு டெக்னிக்கல் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ பாய்.